இங்கு 70% இருந்த மார்க்குகளை கேட்ட கம்பெனிகள் அதிகமான வேலைவாய்ப்புகளுக்கு ஸ்டூடெண்ட்கள் அதிகமாக இருப்பதால் அப்படியே படிப்படியாக ஏற்றி 75%, 80% என்று கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியாக போட்டிக்கடையில் கல்லூரியை நடத்த வேண்டியிருக்கின்றது. மாணவர்களை நீங்கள் படியுங்கள், இன்டர்னல் பரீட்சைக்கு நீங்கள் தயாராகுங்கள், உங்களுடைய பரீட்சைகள் இன்டர்னல் மூலமாக உங்களது வெளிப்பாடு நன்றாக இருக்கும் என்று அவர்களை நாம் தூண்டுதல் செய்தோம் என்றால் அதற்கு பலன் மொத்தத்தில் ஜீரோவாகவே இருக்கின்றது என்பதனை நமது ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் அவர்களுக்கு நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்டர்னல் மார்க் ஃபெயிலாக போன பிறகு கூட ஒரு சிஸ்டம் நான் சொன்னேன், அந்த மார்க்குகளை நீங்கள் பதிவு செய்யாதீர்கள், மீண்டும் ஒரு பரீட்சை வாய்ப்பினை கொடுத்து அதில் வரக்கூடிய ஹையஸ்ட் மார்க்குகள் மூலமாக அதனை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று பிரின்ஸிபல் அவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக போட்டாலும் கூட இன்டர்னர்கள் கருணை மார்க்குகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையினை மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கருணை மார்க்கு கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் நாம் அளிக்கவில்லை என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் எடுக்கக்கூடிய மார்க்குகளின் மூலமாகத்தான் அதெல்லாம் மாணவர்கள் அறிவார்கள். அதனால் நான் வில்லனாக என்னுடைய கல்லூரி இருந்து கொண்டிருக்கின்றது மாணவர்கள் மத்தியில். ஏதாவது ஒன்று என்றால் உடனே எடுங்கள் பேனாவை, பேப்பரை எழுதுங்கள், ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு லெட்டரை போடுங்கள், இந்த கல்லூரி அதிகமான தொந்தரவுகள் கொடுக்கின்றார்கள் என்று பேரிடாமல் எழுதக்கூடிய லெட்டர்கள். உண்மையை நான் மனதில் உள்ள உண்மையை அப்படியே நான் எடுத்து வைக்கின்றேன். ஒரு இப்பொழுது இந்த வருடம் கூட ஒரு லெட்டர்கள் இங்கெல்லாம் பிபிஓவை நோக்கி சென்று பிபிஓவிலிருந்து வேலைவாய்ப்பினை எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு லெட்டர் நிச்சயம் வந்தது என்று நினைக்கின்றேன். அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் அவர்களுக்கு தெரியும். இது நமது மாணவர்கள் யாராவது எழுதியிருக்க வேண்டும் அல்லது எங்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் இந்த சதர்லேண்ட் என்பது பிபிஓவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய சம்பள நிகழ்ச்சி 280,000 ரூபாய்கள் வருடத்திற்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். 3 அரியர்ஸ் இருந்தாலும் அது அவர்களுக்கு எடுத்துக்கொள்ள நிலையினை வைத்திருக்கின்றார்கள். எந்த பாண்டும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அரியர்ஸை கிளியர் செய்து வேலைவாய்ப்பு வேறு நிலையில் வரக்கூடிய கம்பெனியின் மூலமாக பெற்றுவிட்டால் அந்த கம்பெனிக்கு நீங்கள் செல்லாவிட்டாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படப் போவதில்லை. அப்படி கம்பெனிகள் நாம் வேண்டாம் என்று சொன்னால் வேறு கம்பெனிக்கு வேறு கல்லூரிக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். 280,000, அதற்கு பிறகு 180,000 என்று நினைக்கின்ற 2 பிரிவுகளில் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். நான் எப்படி கொண்டு வராமல் மற்ற அங்கங்கே உள்ள பிபிஓவை கொண்டு வரவில்லை. இந்த பிபிஓ மட்டும்தான் என்னுடைய அனுமதியோடு இங்கு வருகின்றது. அது எண்ணிக்கையை கூட்டுவதற்காக அல்ல. அரியர்ஸ் ஸ்டூடெண்ட்களும் ஒரு தைரியத்தோடு அவர்கள் படித்து வெளிவர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அந்த பிபிஓவை நான் அனுமதித்திருக்கின்றேன். இப்படியாக கம்பெனிகள் பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சில கம்பெனிகளுக்கு ஒரு ஆள் தான் தேவை என்பதற்காக அவர்கள் கேம்பஸுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு தேவை 10, 15, 12 என்று சொல்லிய பிறகு இங்கு வந்து பார்த்தால் அவர்களிடம் சரக்கு இல்லை, மாணவர்களிடம் சரக்கு இல்லை. சிரிப்பதற்குள் உள்ளதில்லை, நீங்களெல்லாம் சரக்கு பெற்றவர்கள், வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். சரக்கு இல்லாதவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சிரிப்பதற்கு நான் உண்மையிலே சொல்லும் மனதை ஆழத்தோடு நான் சொல்கின்றேன். சரி, ஆங்கிலம் பேசலாம் என்று சொல்லி பார்த்தால் மாணவர்களிடம் என்னைப் போல் ஆங்கில அறிவு ரொம்ப குறைவாக இருக்கின்றது. நானாவது தமிழ் அறிவில் மிக அதீதமான அல்லாஹ் கிருபையால் உள்ளவனாக இருந்தால் அவர்கள் என்னை விட மோசமாக இருக்கின்றார்கள் ஆங்கில அறிவில். ஒரு லெட்டரை எழுதுகின்றார் ஒரு மாணவர், நான் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போக வேண்டும், இந்த ஹாஸ்டலில் இருக்க கணக்கை முடிச்சுட்டு எனக்கு கணக்கை தாங்க. அவர் எழுதியிருக்க லெட்டரில் 35-40 வேர்டுகள் இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட 30 வேர்டுகள் அதாவது
எல்லாமே ராங்காக இருக்கின்றது. 35 வீடுகளில் 5 வீடு மட்டும் சரியாக இருக்கின்றது. என்னுடைய பணத்தை தாருங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு வீடை தவிர மற்ற அனைத்து வீடுகளுமே தப்பாக இருக்கின்றது. நான் பார்த்தேன், கொஸ்டின் பேங்க் வைத்துட்டேன். கொஸ்டின் பேங்க் வாழைப்பழத்தை கையில் கொடுத்தாச்சு, வாழைப்பழத்தை உரிச்சாச்சு, வாயில் வச்சு தீர்த்த வேண்டிய நிலைமைக்கும் வந்தாச்சு. இந்த வருஷம் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆங்கிலத்தை இவர்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து இங்கேயே ஊட்டுவது. இதற்கு எவ்வளோங்க ஆகும்? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 ரூபா வேணும். சரி, தர்றேன். எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 2200, 2044 லட்சம் ரூபா. சரி, ஓகே, ஒப்பந்தம் எம்ஓயு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. வர்ற வருஷத்துலேருந்து அதை தொடங்குவதாக இருக்கின்றேன். அப்போ என் கையை விட்டு ரூபாய் செல்வதையும் நீங்கள் அறிவீர்கள். எந்த மாதிரியாக ரூபாய் எப்படியாவது இந்த மாணவர்களுக்கு போய் சென்று விடாதா, சேர்ந்து விடாதா, அவருடைய வாழ்க்கை நன்றாக பிரகாசமாகி விடாதா? ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை நான் சொல்லுவேன். 2 நாளைக்கு முன்னால் ஏர்போர்ட்டுக்கு சென்றிருந்தேன். இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அங்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு 6 பேர் விசிட்டர் என்னுடைய மகளை அனுப்புவதற்கு செல்கின்றோம். அதில் இருந்த பெரிய ஆஃபீஸரும் நம்ம ஸ்டூடெண்ட், ஏர்போர்ட் ஆஃபீஸராக இருக்கார். நான் கொடுத்த அந்த 420 ரூபா 70 ரூபான்னு நினைக்கிறேன், 6 பேருக்கு டிக்கெட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சார் இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு பணத்தை திருப்பி வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு கூடி அங்கே கொண்டு சொல்லி அந்த 420 ரூபாயும் திருப்பி தந்தார். 420 ரூபா திருப்பி பெற்றதற்காக மகிழ்ச்சியை விட அவர் அங்கு வேலையில் இருக்கின்றார், ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார் என்று சொன்னவுடன் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று ஒரு மாணவர் வந்திருந்தார், நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்திருக்கின்றேன், பேங்கில் ஒர்க் பண்ணேன், எதுவுமே என்னுடைய பிஇ ஸ்டூடெண்ட் அங்கே வேணாம் சார், நான் வந்து பேங்கில் கிடைத்த நாலேஜ் அது இது எல்லாம் வச்சு எம்பிஏ ஸ்டூடெண்ட் அவர் வந்து இது பண்ணி பண்ணியிருக்கேன் வந்துட்டு. இப்போ வந்துட்டு எனக்கு, நான் அந்த கம்பெனியில் பழைய கம்பெனியில் வருடம் வந்துட்டு 15 லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இப்போ அதை விட கூட சம்பாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்களா தம்பி அப்படின்னேன். கட்டாயமாக அதை விட அதிகமாக கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கின்றேன். இப்படியாக மாணவர்களை நான் எண்ணிக்கொண்டு செல்லும்போது, துபாய்க்கு செல்லும்போது பார்த்தோன்னா என்னுடைய பிரின்சிபலை விட 4 மடங்குகள் சம்பளம் வாங்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் அங்கே வேலையில் இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பிரின்சிபல் சிரிச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்மளும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம், போய் 4 இல்லை 8 மடங்குக்கு போயிடலாம், நானும் விடமாட்டேன். இந்த கிழமைக்காக எத்தனையோ கஷ்டங்களை மாணவர்கள் எங்களுக்கு அளித்தாலும் கூட நாங்கள் அதை தாங்கிக் கொள்கின்றோம். உண்மையிலேயே மாணவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனை இடர்பாடுகள். நேற்று பேப்பரில் நேற்று இதை பார்த்தா, செய்தியை பார்த்தா, 51 நாட்களுக்கு தொடர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு ஐபிஎல் இருக்கின்றது. 51 நாளைக்கு காலை நைட்டில் 8 மணிக்கு தான் கொஞ்சம் ஏதாவது புக் எடுத்து படிப்பான். 8 இருந்து 51 நாளைக்கு எந்த புக்கையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளங்குதா உங்களுக்கு? அந்தளவுக்கு கிரிக்கெட் 51 நாளைக்கு. இதுக்கு முன்னால் இப்போ உலக கிரிக்கெட்டுன்னு ஒன்று நினைஞ்சி, அது ஒரு கிட்டத்தட்ட 30 நாள் இப்படியே போயிட்டு இருந்தால் ரிசல்ட்டில் இது பாதிப்பு வருது. நம்ம கொஸ்டின் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன செய்யலாம்டா, பிஇ தவிர்த்து எல்லா கொஸ்டினையும் விட்டு கிரிக்கெட்டை பற்றி கேட்டலாம். எத்தனை தடவை வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு பிளேயர் எந்த முறைகளில் அவரை வந்துட்டு அவுட் ஆகலாம், எத்தனை முறையில் அவுட் ஆகலாம், எத்தனை முறையில் பால் போகலாம், எல்லாத்தையும் இவர்கள் அட்டுப்படியாக வைத்திருக்கின்றார்கள் மாணவர்கள். இந்த நாலேஜை, இந்த அறிவை எங்கே வந்து போகுது, எங்கே பால் போகுது, எங்கே இந்த அறிவை நீங்கள் உங்களுடைய படிப்பில் செலுத்தினீர்களானால் உங்களுடைய கல்வி மேம்பட்டு நிச்சயமாக வேலைவாய்ப்பு உங்களை தேடி வரும். நான் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்னும் அந்த ரெக்கார்ட்ஸை இப்போ தான் பார்க்குறேன். ஒவ்வொரு கம்பெனியும் 1, 2, 6, 4, 3 சொல்லும்பொழுது மிகுந்த வருத்தமாக இருக்கின்றது. நாளைக்கு சிண்டல் வர்றதாக இருக்கின்றார்கள், 10-12 கல்லூரிகள் நம்ம கல்லூரிக்கு வர்றதாக இருக்காங்க. 15 மாணவர்கள் கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் நாளைக்கு வர்றதாக. இதெல்லாம் கொண்டு வருவதற்கு இந்த சனி ஞாயிறில் கூட அவங்க வந்து வாத்தியார்மார்கள் வந்துட்டு அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. வெளியில் உள்ள கம்பெனிகளுக்கு இங்கே வந்து எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க சண்டே அன்னைக்கு, அதை கூட பேப்பரில் உடனே இவர் ரவிசுமார் சார் வந்துட்டு இதில் கான்சன்ட் பண்ணுறது இல்லை, அவரை வந்துட்டு ஃபுல்லாக வேறு இதில் தான் கான்சன்ட். எத்தனை கம்பெனிகளையும் நாங்கள் ஏறி இறங்கி அவர்கள் என்னென்ன சொல்கின்றார்கள் என்பதற்கு தோதாக எத்தனை அமைச்சர்களை விட நாங்கள் வளைந்து நெளிந்து
அந்த கம்பெனிகளை நாங்கள் எந்த அளவிற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்பதனு அல்லாஹ் அறிவான். அதனால் மாணவர்களே, நீங்கள் இந்த கல்லூரியில் படித்ததை என்றுமே மறந்து விடாதீர்கள். வேலைவாய்ப்பினை பெற்றுச் செல்கின்றீர்கள். கம்பெனிக்கு விசுவாசமாக இருங்கள். கம்பெனியின் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு கம்பெனியோட கொள்கை. ஒரு கிளாஸ் நிறைய உங்களுக்கு பால் கொடுத்துட்டாங்க. இந்த கிளாஸை வழியாமல் ஒரு கரண்டி அளவு நீங்கள் வந்துட்டு அதை உள்ளே போட்டு அதை வந்து திரும்ப நீங்கள் வழியாமல் பாருங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள்? ஒரு கிளாஸ் நிறைய ஃபுல்லாக பால் இருக்குது, திரும்ப ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் அதில் வந்துட்டு சேர்க்க வேண்டும். அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை அந்த பாலில் சேர்த்திங்கன்னு இங்கே பால் வந்து வழுகி கொட்டிவிட்டால் ரகசியம் வெளிவந்து விடுகின்றது. அப்படி தானே? ஆனால் அந்த பாலில் நீங்கள் சீனியை கலந்தீர்கள் என்றால், ஒரு ஸ்பூன் அளவு சீனியை எடுத்து அந்த பாலில் நீங்கள் கலந்தீர்கள் என்றால் நிச்சயமாக பால் வெளியே வராது, அதோடு அதாக கரைந்துவிடும். உங்களுடைய கம்பெனி ரகசியங்கள் உங்கள் உள்ளத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் எனது அன்பு வேண்டுகோள். அந்த ப்ராக்டிஸ் தான் நான் பெற்றேன். கம்பெனியில் நான் முதலில் வரும் பொழுது எங்களது பெரியவர்கள் சாச்சப்பா அவர்களோடு நான் வந்திருக்கும் பொழுது பெற்ற அனுபவமே அதுதான். உங்களுடைய கம்பெனிக்கு மற்ற கம்பெனிகளுக்கு நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை கூறிவிடாமல் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு விசுவாசமாக வேலை செய்ய வேண்டும். எந்த இடத்தில் வேலை பார்த்தாலும் அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அது மாறக்கூடிய நிலை வந்தால் அதுக்கு தோதாக நீங்கள் எடுத்துக்கொள்வதும் தப்பில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நீங்கள் உங்களை நிலைப்படுத்தி கொண்டு நீங்கள் மாறுவதை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மா எனக்கு பிடிக்கலங்க, 3 மாதத்தில் வெளியே வந்துடுறேன் சொல்லிட்டு போகிறதில்ல நியாயம் கிடையாது. நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். மனசில் எல்லாத்தையும் இருக்கிறத கொஞ்சம் ஒரு 75% இறக்கி வச்சுட்டேன். இன்னும் 25% உள்ளே தான் இருக்குது, இறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது உள்ளோட உள்ளா கலந்து இருக்கின்றது. ஆனால் வரும்பொழுது அது வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த வாய்ப்பினை தந்த வல்ல இறைவனுக்கு நன்றியினை செலுத்துவனாக. அதையும் வந்துட்டு ரிசல்ட்டு தான் அதுக்கு மெயின் காரணம். இங்கே கம்பெனி இருக்குது, கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். ஆசிரியர்கள் நீங்களும் சேர்ந்து நல்லா உழைக்கணும். உழைச்சா தான் இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தால் தான் இந்த வேலைவாய்ப்புங்கிற டிபார்ட்மெண்ட்டே நடக்கும், அதுக்கு உயிர் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். Now I request our honorable secretary and correspondent Janab S. Segu Jamaluddin sir to honor our chief guest of the day with a memento. Graduation in Mechanical Engineering from College of Engineering, Anna University, Chennai in the year 1990. He got his Master's degree in Machine Dynamics from Indian Institute of Technology, Chennai in the year 1992. He obtained his doctorate in Composite Smart Structures from College of Engineering, Anna University, Chennai in the year 2004. Thanks for the Almighty for this wonderful situation. Respected Secretary, respected principal, respected other faculty members, respected trustees and other members on the dais and off the dais, and my dear young students, friends, very good morning to all of you. So the placement day sir vandu koopta neenga vandu placement konjam certificate distribute pannunga appadinaaru ennaanga adikadi nariya pasanga vandu idha pola galata pannaanga naane vandu certificate kudukrama na varlinga appadina சார், நீங்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நாங்கள் அங்கே சுதந்திரத்தை பார்த்துட்டு நீங்களே விட்னஸ் பண்ணுங்கள் சார், நான் நீங்கள் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு எனக்கு கம்பல் பண்ணார். ஸோ அந்த வகையில் வந்து ஐ கேம் ஹியர். பட் ஆஃப்டர் கோயிங் த்ரூ திஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் தி ப்ரவைலிங் சுச்சுவேஷன் ஓவர் ஹியர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேட். அண்ட் ஹிஸ் ஹார்ட்ஃபெல்ட் டாக், ஐ திங்க் திஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் டேக்கிங் எனார்மஸ் எஃபர்ட் டு கெட் சம் ரீசனபிள் பிளேஸ்மெண்ட் ஈவன் அவுட் ஆஃப் less percentage of good lot. இப்போ இங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் எவ்ரிபடி இஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர்ஸ், நோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அட்வைஸ் வாட் டு டூ வாட் நாட் டு டூ சம்திங் லைக் தட்.
திஸ் இஸ் பிளேஸ்மெண்ட் அண்ட் வாட் இஸ் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபைனல் இயர் பி வந்து ஜாயின் பண்ணும்போது தே வில் ஜாயின் த ஃபஸ்ட் இயர் அண்ட் அல் திங்க் தட் தி ப்ளஸ் டூ ப்ரெஷர் 200 out of 200, 200 out of 199, 198, 197, this number count pressure you have overcome. Now this is the day to enjoy all the 4 year college days means it is to enjoy. You will relax. அடுத்த வாரம் வரல, ஏன் சனிக்கிழமை வரல, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல, அடுத்த வாரம் கட்டாயம் வந்துருமா, இந்த வாரம் வந்துருமா? எல்லோரும் இந்த 4 வருஷமும் பயங்கர இன்விடேஷன் நிறையா இருக்கும். அதில் வந்து ஹிடன் அஜெண்டா நிறையா இருக்கும். ஒன்று பொண்ணு கொடுக்கலாம், இல்லைன்னா பொண்ணு எடுக்கலாம், அல்லது வந்து சொந்தங்கிற பெருமை பேசலாம். நம்ம சொந்தக்கார பையன் வந்து பெரிய நல்லா பிடிக்கிறான் அப்படிங்கிற பெருமை பேசுறதுக்கு இருக்கலாம். அதுபோல் வேரியஸ் ஹிடன் அஜெண்டாவோட உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து 4 வருஷமும் பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். நீ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு ஒரு ஜாப் இல்லாமல் ஒரு போன உடனே முடிச்சிட்டே தம்பி அப்படிம்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க, பக்கத்து வீடு எடுத்து விடலாம். ஒரு மாதம் கழித்து என்ன தம்பி ஒரு மாதமாக இங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு ஏன் எதுவும் வேலைக்கு போகலையா தம்பி, அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க அந்த பையன்கிட்ட நேராக கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் அந்த எடுத்து விட்டு பையன் போய் படித்தான், அந்த பொண்ணு படித்தா, 1 வருஷமாக சும்மா வீட்டில் சுற்றிருக்க, காலேஜில் என்ன தான் பண்ணாங்களா, படித்தாங்களா அல்லது ஊரை சுற்றினாங்களா? ஒரு 2 வருஷம் நீ வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு மரியாதை இருக்காது, பாக்கெட் மணி கிடைக்காது, சினிமாவுக்கு போகிறதுக்கு காசு கிடைக்காது, பீச்சுக்கு போகிறதுக்கு காசு கிடைக்காது, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுற்றுறதுக்கு காசு கிடைக்காது, சொசைட்டியும் உங்களை கண்டுக்காது, எடுத்த வீடும் கண்டுக்க மாட்டாங்க. சோகால்டு மாடி வீட்டிலேருந்து ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் எட்டி பார்க்க மாட்டாங்க. புரியுதாப்பா? ஸோ வேலை இல்லைன்னா அதனுடைய கொடுமையை வந்து அதனுடைய கஷ்டங்களை வந்து உண்மையாலுமே நீங்கள் அனுபவித்த பிறகு தான் உங்களுக்கு உங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து தெரியாது, இந்த ஏசி ரூம்லேயும் இந்த ஏசி லைட்லேயும் இந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு தெரியாது. அது வந்து அவ்வளோ வேதனையாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அது வந்து 10,000 ரூபா சம்பளமாக இருக்கலாம், 5,000 ரூபா சம்பளமாக இருக்கலாம், அது 15,000 ரூபா சம்பளமாக இருக்கலாம். டிரைவர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர் இவங்க 4 பேருக்கும் ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் எல்லாமே எவனும் வரமாட்டான். அப்படின்னா அவனுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ? 15,000. ஸோ மினிமம் அஷ்யூர்டு இன்கம் ஃபார் ஆல் தீஸ் குரூப் கேட்டகரி பீப்புள் 15,000 to 20,000 அவன் ஏர்ன் பண்ணுறான் பை ஹிஸ் ஹார்ட் ஒர்க். வர முடியாது சார், இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து ஒரு லைட்டு ரிப்பேர் பண்ணணும்னு இன்றைக்கி சொன்னால் 4 நாள் கழிச்சு வரான். பிளம்பிங் ஒர்க் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணால் 4 நாள் கழிச்சு வரான். கார்பெண்டர் ஒர்க் இன்றைக்கி சொன்னால் 4 நாள் கழிச்சு வரான். ஹீ இஸ் ஃபுல்லி எக்யூப்டு, ஃபுல்லி எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, இஸ் 100% பிளேஸ்டு. வேரஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தே சஃபர் லைக் திஸ். எதுவும் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் பீப்புள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு எந்த வேலையுமே கிடைக்காது இருக்கும்போது ஒரு வேலை அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10,000 நீங்கள் ஜாபுக்கு விட்டு வீட்டுக்கு போன உடனே அட்லீஸ்ட் உங்களுடைய பாக்கெட் மணிக்கு உங்களை நீங்களே டிபெண்டாகி செலவு பண்ணுற மாதிரி ஒரு காலேஜ் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் எஃபர்ட் எடுத்துச்சுன்னா அது யூ ஷுட் வெல்கம் வித் ரெட் கார்பெட். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் 10,000 rupees அஸ் ஏ சேலரி மீன்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட். சார் சொன்னார் 12 பேர் வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஆனால் ஒருத்தர் தான் எடுத்தாங்க அப்படின்னு. காரணம் என்ன? அவங்களுக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால இங்கே எடுக்க முடியல. அமங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓன்லி 1 ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள். ஓகே. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா அமங் ஆல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஹூ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி காலேஜ் தி ஆவரேஜ் ரிசல்ட் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் த காலேஜஸ் புட் டுகெதர் ஆவரேஜ் பர்சன்டேஜ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 60% தான். சில காலேஜ் 20% ரிசல்ட் தராங்க, சில காலேஜ் 90% ரிசல்ட் தராங்க. ஸோ 60% ரிசல்ட்னா 40% ஸ்டேட் அவே not eligible for job straight away. 40% remaining 60% 20% only employable, another 20% underemployable, another 20% unemployable. சார் சொன்னார் எனக்கு பணத்தை திருப்பி தாருங்கன்னு சொன்னதில் 35 வேர்டில் 30 வேர்டு மிஸ்டேக்கு, 5 வேர்டு தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொன்னார். உண்மை எனக்கு பையன் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறான், தமிழ்லையும் ஒழுங்காக எழுத மாட்டான், அதில் இங்கிலீஷ்லையும் ஒழுங்காக எழுத மாட்டான். இந்த பசங்க வந்து இந்த 20% ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹாவ் த டிகிரி சர்டிஃபிகேட், தே ஹாவ் தி மார்க் ஷீட் வித் சம்ஓ, தே பாஸ் த எக்ஸாம் அண்ட் கெட் த டிகிரி சர்டிஃபிகேட், பட் தே டோன்ட் ஹவ் சஃபிஷியன்ட் நாலேஜ். தே பாஸ் த எக்ஸாம் வித் சார் அடிக்கடி சொன்னார் கருணை மார்க்கு, கருணை மார்க்கு, ரீவேல்யூவேஷன், ரீவேல்யூவேஷன், ஸ்பெஷல் வேல்யூவேஷன், ஃபஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், கிரேஸ் சாய்ஸ், லாஸ்ட் சாய்ஸ். With all this efforts, somehow they get the degree and they are having the BE degree, but they finally they become ineligible to get the job, unemployable. Whose mistake? It is not the institution mistake, it is not the teacher mistake, it is not the parents mistake, it is not the education system mistake,
it is individual's mistake. Underemployable. The boys are having degree certificates and they are having mark sheets. They are having little knowledge. They know what is mechanical if they are mechanical student, if they know what is electrical engineering, what is civil engineering, what is electrical, fine. But they don't have communication skill, written skill, or spoken skill, or interpersonal skill, quantitative aptitude, attitude, aptitude, whatever may be the other skills required. In the company, they require a candidate for their requirement. It is not that the moment you become eligible for a BE mechanical or BE civil, they need not take you. இப்போ என் வீட்டில் வந்து இப்போ இப்போ சார் வந்து எனக்கு ஒரு நான் தெரிஞ்சவர் அவர் எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கேன். உடனே அவர் கூப்பிட்டு இன்னொரு டிரைவர் ஒரு ஒரு ஆள் பையன் இருக்கிறான், அந்த பையனை நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னு சொன்னால்